அண்ட் நிறைய பேருக்கு வந்து மும்பையோட ஹிஸ்டரி வந்து லைக் அந்த நேமே எப்படி வந்து கூட தெரிஞ்சிருக்காரு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இது ஈஸியானதால் ஓப்பன் ஆனதுனால அவங்களும் வந்துட்டாங்க. அதாவது இந்தியா கேட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ பெரிய மேட்டர் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து இந்த ஏரியாவை ப்ராஸ்டியூஷனுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட அந்த ஒரு அம்மன் பேரை வச்சிருக்க ஊர்ல நம்ம இன்னைக்கு போய் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா மும்பை சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட் வீடியோ. எஸ், சோ சின்ன பசங்க என்ன பாத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாக்காதீங்க. மும்பை பாத்தீங்கன்னா மும்பை ஒரு அருமையான சிட்டிங்க. ஏன் அப்படின்னா இந்தியால ஒரு டிஃபரெண்டான சிட்டி, நிறைய தீவுகள் சேர்ந்த ஒரு சிட்டி தான் மும்பை. அண்ட் நிறைய பேருக்கு வந்து மும்பையோட ஹிஸ்டரி வந்து லைக் அந்த நேமே எப்படி வந்து கூட தெரிஞ்சிருக்காது. சோ அதுவும் நான் சொல்றேன். மும்பை பாத்தீங்கன்னா ஒரு அம்மனோட பேர், எஸ் ஒரு தேவி அம்மன் பேர். அந்த தேவி அம்மன் பேர் வச்சுதான் மும்பை அப்படின்னு பாம்பேல இருந்து மும்பை அப்படின்னே மாத்துறாங்க. அண்ட் அப்படிப்பட்ட அந்த ஒரு அம்மன் பேரை வச்சிருக்க ஊர்ல நம்ம இன்னைக்கு போய் என்ன பண்ண போறோம் பார்ப்போம் ஏரியா எப்படி இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சோ வாங்க போலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து காமாத்திபுராக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு ஏரியாவில் நிறைய ஸ்ட்ரீட்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து எதனா ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மும்பையே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டென்ஸான ஒரு ஊருங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம். இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம மணி வந்து எத்தனை 11 மணியாவது, எங்கே பார்த்தாலும் லைட்டு, மக்கள் நடமாட்டம் அப்படியே ஒரு ஆக்டிவாகவே தான் இருக்குது. கச 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 கசன் இருக்காங்க மக்கள் எல்லா தெருவிலையும், ஒரு மாதிரி கச கசன் இருக்காங்க. நான் கூட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பயந்து பயந்து வந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே நிறைய ஹைட்டான பில்டிங்கு. இப்போ எஸ்பெஷலி நம்ம நாளே சென்னையிலேருந்து வரேன். ஸோ வந்து மெட்ரோ சிட்டியில இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அது ஒரு திமிர் இருக்கும் நம்ம ஊர் மேல. அது மாதிரி எனக்கு இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா எவ்வளவு ஹைட்டான பில்டிங்ஸ். பட் எனிவே நம்ம அது இப்ப மேட்டர் கிடையாது, நம்ம ரியல் மேட்டர் பத்தி பார்ப்போம். இந்த நான் ஒரு ஸ்ட்ரீட் கிட்ட வந்து நான் பதலாம் காட்டுறேன். சோ இப்போ வந்து இது வந்து மார்க்கெட் ஏரியா. அந்த மார்க்கெட் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த ஒரு தெரு வருது, அங்க இருக்கு பாருங்க, காமத்திபுரா அப்படின்னு அந்த அது அது வந்து ஒரு லைன். பட் இந்த ஏரியா ஃபுல்லா அது இருக்கு. இத பாருங்க பாத்தீங்களா, நார்மலாக வருங்க பசங்கள்லாம் விளையாடுறாங்க. இந்த பக்கம் அங்கே ஃபுல்லாக பசங்க இருக்கானுங்க. ஸோ ரொம்ப நார்மலாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து நார்மலாக அது நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த காமத்திபுராக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து காமத்தி அப்படின்னா ஒர்க்கர்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் காமத்திபுரா அப்படின்னு இந்த ஒரு இடத்துக்கு பேர் வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு டைமில் வந்து இங்கே நிறைய வேலை செய்கிறவங்க வந்து தங்கியிருக்காங்க போல் அந்த காலத்தில். அது தீவாக ஒரு தீவாக அது இருக்கும்போது அப்போ வந்து அப்படி பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து இந்த ஏரியாவை ப்ராஸ்டியூஷனுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், அப்படியே நார்மல் மார்க்கெட்டு, லிட்டல் இல்லை காய்கறி கடைங்க. ஸோ இதான் கைஸ் இப்போ நடந்து போயிட்டு இருக்க இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா காமத்திபுரா. ஸோ இதில் இது மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக வந்து நிறைய பேர் வந்து இதுதான் வந்து ஃபுல் டைம் ஜாவா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க சைடில். ஸோ இவங்களும் வந்து அதுதான் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இதை தவிர்த்து வந்து இங்கே வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வீடுகளில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ வீடு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வெளியே வந்து நின்றுக்கிறாங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது அந்த ரூமோட அவைலபிலிட்டி கொடுத்து அவங்க போகிறாங்க. வீடு இருக்கிறவங்க வீட்லேயே வந்து அவங்க வந்து அங்கேருந்து அவங்க பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் மோஸ்ட்டாக வீடுகளில் தான் வந்து நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த ஒரு அந்த இதெல்லாம் இந்த வயசு அந்த வயசு கேட்டு போகிற அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காமத்திபுரான்னா அந்த ஒர்க்கர்ஸ் அதனால பேர் வந்துச்சுன்னு. ஸோ இங்கே பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஓன் யூஸுக்காக இந்த யூரோப்பியன்ஸ் சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே ப்ராஸ்டியூஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இது ஈஸியானதால் ஓப்பன் ஆனதால் அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஆளுங்க உள்ள வந்தாங்க. பட் வந்து இது மெயினாக பூம் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பியூர்லி மும்பை தான். எப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை
இது வந்து பேண்ட் அப்படின்னு ஆகுறதுனால ஆல்மோஸ்ட் 42,000 டான்சர்ஸ்க்கு வந்து வேலை போகுது. கேப்ரேலாம் ஆடுற இந்த டான்சர்ஸ்க்கு வேலை போனனால இந்த 42,000 பேர் அப்படியே மைக்ரேட் ஆகுறாங்க காமத்திபுராக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் காமத்திபுராங்கிற ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷனுக்கு பயங்கரமாக பூம் ஆகுது. அதாவது இந்தியா கேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்லேருந்து ஒரு 15 minutes, 10 minutes டிஸ்டன்ஸில் இவ்வளோ பெரிய மேட்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் நீங்கள் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். அந்த பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மும்பையில் வந்திருக்கா வந்திருக்காது. அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா அது வந்து ஒரு தீவு, அங்கே வந்து ஃபிஷர்மேன் தான், மீன் பிடிக்கிறவங்க தான் அந்த குடும்பங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகர்ஸ் வந்து அதுக்கப்புறம் இவங்க இப்படி மாற்றி இந்த ஏரியா அப்படி மாறி இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக அந்த நிலமை ஏரியாவில் என்ன நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ காமிச்சா அந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மும்பை சீரிஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து வேறு வேறு இடத்துக்கும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாதுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற பக்கம் கலா பவை சீ.